ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசோசி கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம அதை பற்றி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், எப்படி சீக்கிரமாக கொண்டு போகலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காம லைக் கொடுங்க, புதுசாக பார்க்குறோம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி இன்ஸ்டாகிராம் அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மாதிரி யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆலில் போட்டிருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்ச் 1லேருந்து தாண்டா வீடியோ போடுறேன்டா, என்னடா இப்போயே வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வச்சுருந்தாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்கான விஷயத்தை பார்த்துக்கலாங்க. நம்ம பேசிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீயை கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். மேக்ஸிமமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமமாக வந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடச்சிச்சு கைஸ். அதேமாதிரி நம்ம வந்து இப்போ வந்து பராக்ஸை வந்து நீங்கள் அப்கிரேட் போடுறீங்கன்னா, அப்கிரேட் போட்டு கம்ப்ளீட் ஆகி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சோன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எலிக்சர் கராக்டராக நீங்கள் வந்து அப்கிரேட் போட்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கைஸ். டிஃபென்ஸை வந்து கெனான் வந்து 15லேருந்து வந்து 16 வருதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த 50 லாஸ்ட்டு 1 மினிட்ல வந்து நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணாலே தெரியும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். அதேமாதிரி ஆர்ச்சர் ரிசார்ட் டவர், அதுக்கப்புறம் இன்ஃபோனோஸ், எல்லா டிஃபென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்கிரேட் ஆகி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து லபரேட்டரிக்குள்ளார வந்து நம்ம வந்து பாய்சன்ஸ் பில் வந்து அப்கிரேட் போட்டிருக்கோம். இது வந்து லெவல் 5 வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சோண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிங்கு குயின் வார்டன் அப்கிரேட் போட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட் லெவலில் என்னடா நீங்கள் வந்து கேட்கலாம். நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் கைஸ், ஈவெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தராங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 200 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட், இதை பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 ஈவெண்ட்டில் டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து தராங்க. இதை வந்து நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு தானாலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாயிண்ட் வந்து சேரும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கைஸ். அதேமாதிரி உங்களுக்கு உள்ள ப்ரொஃபைலுக்குள்ளே போனாலே போதும், இங்கே வார் ஸ்டார் இருக்குல்ல, இந்த வார் ஸ்டாரும் வச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் ப்ரோ வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக்கானு சொல்லிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருந்தது, ஒரு 452 வார் ஸ்டார் வச்சுருக்கேன். வார் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 9 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், குளர்ற மாதிரி, கொஞ்சம் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து தட்டி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மிஷன்ஸ்லாம் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸெம்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து தராங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன் நீடட், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தராங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வார் ஹீரோ, நீங்கள் வந்து நம்ம வந்து வார்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டார் எடுக்கணும்னா டோட்டலாக 1000 ஸ்டார் எடுக்கணும். நம்ம வந்து 452 ஸ்டாரில் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஜெம் தராங்க. ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா மிஷன்ஸ்லாம் இருக்கும். அதேமாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட்ரால் கைஸ். பில்ட்ரால்லேயே நீங்கள் வந்து ட்ரீஸை கட் பண்ணால், ட்ரூப்ஸ் அப்கிரேட் பண்ணால், டிஃபென்ஸ் அப்கிரேட் போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் கைஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து டொனேஷனுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, இப்போ வந்து நீங்கள் டொனேஷன் பண்ணாலே போதும். நிறைய பேர் வந்து டொனேஷன் ஐடியை பார்த்துருப்பீங்க, ரெட் நாட் லீவ்னா அவங்க கிளானில் போய் பாருங்கள் டொனேஷன் ஐடி. ஏன் டொனேஷன் ஐடி பார்க்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் டொனேஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க, அதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து ஏறும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் டவுன் ஹாலில் வேணாம், இதுவும் வேணாம்,
இதில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ராஃபிஸ் டொனேட்டரு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ராஃபிஸ் பார்த்தீங்கன்னா அபிஷேக் டான் பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து தட்டி பாருங்கள். ஏன் வந்து டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டொனேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரூப்ஸு டொனேட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு ஸ்பெல்ஸு டொனேட் பண்ணுறதா இருந்தாலும், சீஜ் பராக்க அந்த சீஜ் டொனேட் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து தருவாங்க கைஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல டொனேஷன் கிளான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் வந்து சில பல கிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ஹையஸ்ட் டவுனாக இல்லாம் நம்ம அந்த ஹையஸ்ட் எக்ஸ்பி லெவல் கைஸ். ஹேடி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எக்ஸ்பி லெவல் வச்சுருக்காங்க. இவங்கள பாருங்கள், ஒரு 495 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து டொனேஷன், அதுக்கப்புறம் நான் சில பல பேசிக்கான டிப்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 2-3 தான் இருக்குது. அண்ட் பில்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா பேஸில் பாருங்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் லீட்ரு. அவங்க பேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே ஒரு ட்ரூப்ஸ் மட்டும்தான் ட்ரெயின் ஆகிருக்கும், சூப்பர் பார்பரியன். இவங்களோட சூப்பர் பார்பரியன் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினாக இருக்கும் கைஸ். இவங்க வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் பார்பரியன் மட்டும்தான் அவங்க கிளானில் டொனேட் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து கிக் அவுட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி நம்ம வந்து டவுன் ஹால் 8 பேஸ் போயிடலாம் கைஸ். 8 பேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளானில் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே மறக்காம வந்து ஒரே சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஏன் கிளானில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட ஃப்ரெண்ட்லி வரலாம் போடலாம். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நான் மறக்காம வந்து நம்ம கிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒரு டவுன் ஹால் 12 மேலே, அதுக்கப்புறம் டவுன் ஹால் 9, இன்றைக்கி வந்து டவுன் ஹால் 9லாம் வந்து ஜாயின் பண்ணலாம். நம்மளுக்கு கொஞ்சம் டொனேஷனுக்கு வந்து ப்ராப்ளம், ஏதாச்சும் ஒரு ரஷ் ஐடி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிளானுக்கு வந்து மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. மறக்காம வந்து நம்ம கிளானுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. நேற்று 8:30 பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து மெயின்டெனன்ஸ் பிரேக் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் பார்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்டும் வந்து வேறு லெவலாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பார் மாதிரி வால்யூம் வந்து நம்ம ஃபோனில் எப்படி கம்மி பண்ணுவோமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளானில் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வந்து விளாண்டாங்க, எந்த நாள் விளாண்டுருக்காங்க, அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது. இங்கே பாருங்கள், பிளேடியா டே இப்போ தான் வந்து விளாண்டுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 4 days வீக், அங்கே பாருங்கள் 1 week ஆகும், அதெல்லாம் காட்டுதா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாப் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர்ஸும் வந்து குளோபலில் வந்து வரலான்னு நினைக்கிறேன். ஏன் குளோபலில் வந்து இந்த சைனீஸ் பிளேயர்லாம் வந்து தூக்கிட்டாங்க, என்ன இளவுன்னே தெரியல. காலைல பார்த்தீங்கன்னா டிடி லோகன் ப்ரோ பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் பிளேயர்ஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க. அதேமாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா டாப் கிளானும் வரலாம். அதேமாதிரி நீங்களும் வந்து தொடர்ந்து ரெகுலராக புஷ் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து டாப் குளோபலில் வந்து நம்ம பேரை வந்து இது பண்ணலாம் ஓகே. அதேமாதிரி வந்து சைனீஸ் பிளேயர்லாம் என்னத்துக்கு ப்ரொஃபைலில் தட்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள கெனாட் ஃபவுண்ட் தி பிளேயர்னு வந்து அந்த டேங் வந்து என்னாச்சுன்னு தெரில ஓகே. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வென் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. புதுசாக போகிற மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை மட்டும் தட்டி விட்ருங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதேமாதிரி சப்போர்ட் கொடுங்க ஓகே. பை கைஸ், பை பை பை.